ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம இருக்கிற ஸ்கீம் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்னா என்ன, எதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும், என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் கொடுப்பாங்க, என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஏ டு இசட் வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த லம்ப் அமௌண்ட்டுக்கு அவங்க மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ யூ சேஃப் அண்ட் செக்யூர்டா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேக்கெண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா கேரண்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டென்டர் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ், அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து டோட்டல் டென்டர் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்க, அதாவது மந்த்லி மந்த்லி நீங்கள் உங்களுக்கு அந்த லம்ப் அமௌண்ட்டில் வந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எண்ட் இயர், அதாவது அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ 5 இயர்ஸ் டென்டர், ஸோ டெபாசிட் பண்ணுறீங்க, லம்ப் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் என்ன அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களுடைய ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 5 இயர்ஸ் டென்டர். ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது டீட்டெயில் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிளர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 1000 ருபீஸில் இருந்து அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 15 லேக்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கிறவங்க, சிங்கிளாக ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 1500 மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 4,50,000 வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 1500 ரூபாயிலிருந்து 9 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மைனர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா 1500 ரூபாயிலிருந்து 3 லேக்ஸ் வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் பார்த்திங்க 1000 ருபீஸிலிருந்து 15 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அதாவது இந்த மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் டென்டர், அந்த 5 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் வந்து 1 இயர் அல்லது 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ மெச்சூர்டு க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸை வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 1 இயருக்குள்ளே 1 இயர் கழித்து நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ப்ரீ மெச்சூர்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5% வந்து கொடுக்கும். அதேமாதிரி செகண்ட் இயருக்கும் 5.5% இருக்கும். ஸோ அதுவே டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.6 அப்படின்ற உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ டோட்டல் இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 7.4 அல்லது 7.6 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான், ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது
என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த 5 இயர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கவரேஜ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஐடி ப்ரூஃப் வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், ஃபோட்டோகிராஃபி வேணும். அதாவது ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இது எதனா ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும், அதாவது ஆதார் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் அதாவது எதனா யூட்டிலிட்டி பில்ஸ் அதாவது உங்களுடைய கேஸ் பில்லோ அல்லது இபி பில்லோ இதுமாரி. நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த 5 இயர்ஸும் உங்களால் கண்டினியூ பண்ண முடியல, அதாவது ஒரு லம்ப் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, 9 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஸோ இன்கேஸ் வந்து எதனா உங்களுக்கு வந்து பேமெண்ட் தேவைப்படுது, ஸோ நீங்கள் முன்கூட்டியே அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது, இந்த பர்டிகுலர் சிஎஸில் என்னென்ன சார்ஜஸ்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் 1 இயர் கம்ப்ளீட்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 பெனிஃபிட்ஸ், ஸோ எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. அதாவது 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா த என்டையர் டெபாசிட் ரீஃபண்டட் வித் 2% ஆஃப் பெனால்ட்டி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் வந்து 2% ஆஃப் வந்து பெனால்ட்டி அமௌண்ட்டை வந்து பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 4th இயர்ஸில் 5th இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 1st இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து 2% ஆஃப் பெனால்ட்டி இருக்குது. 4th இயர்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1% ஆஃப் பெனால்ட்டி வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டோட்டல் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அது அதாவது 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ மெச்சூர்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுதான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 லேக்லேருந்து 1 லேக், 5 லேக், 10 லேக்ஸ், 15 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ 1 லேக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5.92, அதாவது மந்த்லி இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதாவது பார்த்திங்க அப்படின்னா 35,000, அதாவது 3 லட்சம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 1 லேக்கு, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி 5.92 வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். சாரி, இதில் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 35,500. ஏன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து 3,55,000 போட்டுட்டேன். ஸோ அது வந்து தப்பாக போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ 5.92, ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 35,500 ப்ளஸ் நீங்கள் டோட்டலாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ் வந்து அந்த 1 லேக்கையும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிப்பீங்க. அந்த 35,500 வந்து மந்த்லி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி 592 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா 15 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 8,875 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து வரைக்குமே நீங்கள் ரிசீவ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 5,32,500 வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் 5 லேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதேமாரி ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் இதில் வந்து ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்த்லி இன்கம் வந்து அதாவது மந்த்லி இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.